போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. அவெஞ்சர்ஸ் படம் பார்த்த நம்ம எல்லாத்துக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை வந்து நல்லாவே தெரியும். அந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடுக்கு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன் உதாரணமாக இருப்பார். அவர் எடுத்து கொடுக்குற சில க்ளூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படமே மூவ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவராக காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போகிறதும் ஒரு டாக்டர் தான், ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிடையாது, டாக்டர் டெத். என்னடா டாக்டர் டெத் அப்படிங்கிற, ஒருவேளை இறந்துட்டார் அப்படின்னு கேட்டால், அவர் இறக்கல, அவர்கிட்ட வைத்தியம் பார்க்க வந்த எல்லாத்தையுமே இறக்க வச்சிருக்காரு. ஒரு பிளான் பண்ணி ஒரு சீரியல் கில்லர், அதாவது 25 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள்ட்ட வர பேஷண்ட் ஒரு 3 பேர் கொள்றது, அதுக்கப்புறம் டைம் எடுத்துக்கிறது, அப்புறம் ஒரு 10 பேர் ஒட்டுக்கா கொள்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இவரை பிடிக்க முடியலையா, இவரை பத்தி தெரியவே இல்லையான்னு கேட்டா, இவர் கொன்னது கிட்டத்தட்ட 80% மேல இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க, அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா பெண்கள், அதாவது உமன்ஸ் சொல்றாங்களா, 50 வயசு 60 வயசு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆன்டிஸ் லேடிஸ் அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி கொண்டுட்டு இருந்தாரு. இதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கு அப்படின்னு கேட்போம். ஏன்னா கண்டிப்பா நம்ம சீரியல் கில்லர் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குன்னு சொல்லணும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மனுஷங்களே கொண்டு சாப்பிடுவாங்க, இந்த கேனிபலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அப்புறம் அந்த ரத்தத்தை குளிச்சதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சீரியல் கில்லர்ஸ் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவர் இந்த டாக்டர் டெத் அப்படிங்கிற ஹெரால்டு ஷிப்மேன் அப்படிங்கிறத இவரோட உண்மையான பேரு. இவர் எங்க பிறந்தாரு, என்ன இதனால இப்படி மாறினாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல இவர் வந்து 1949 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, இப்போ இருக்கிற லண்டனில் வந்து பிறக்கிறாரு. அப்பா வந்து ஒரு ட்ரக் டிரைவராக இருக்கிறார், அம்மா வந்து நார்மலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்து ரொம்ப பிறக்கிறாரு. இவருக்கு எங்கே டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஏற்படுது பார்த்தீங்கன்னா, 17 வயசு, இவருக்கு வந்து 17 வயசு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து இறந்துடுறாங்க. ஸோ சின்ன வயசாக இருக்கும்போதே இவர் அந்த பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் அவங்க அப்பா சொல்கிறாங்க, இயற்கைனா இப்படி தான் இருக்கும், நாம வந்து வாழ்க்கையை மூவ் பண்ணி போகணும், ஸோ நீ அம்மா இறந்துட்டாங்கன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காது, அடுத்து உங்க லைஃபை பார்த்து போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது இவருக்கான இன்ட்ரெஸ்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வருது. இவர் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே ஒரு அத்லெட்டிக் பிளேயராக இருந்திருக்காரு, ஸ்கூலில் வந்து வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு. 10th காலேஜ் டைமில் வந்ததுக்கப்புறம் ஒரு ரக்பி டீமில் ஃபுட்பால், நல்லாவே தெரியும் இந்த லண்டன் இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த ரக்பின்னு சொல்கிற இந்த ஃபுட்டி ரக்பிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக விளையாடுறவங்க. ஸோ அந்த இதில் ரொம்ப அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவருடைய அந்த டைம்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் மனசில் வந்து ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது, அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் முக்கியமாக நம்ம டாக்டராக ஏதாவது பண்ணணும், நம்ம அம்மாவுக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து இவர் யாருக்கு ஏற்பட்டக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு. ஆனால் இவரோட கல்யாணத்துக்கு அப்புறம், இவரோட 30 வயசுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுது. 1970 பார்த்தீங்கன்னா அவரோட கிராஜுவேஷன் முடிக்கிறாரு. 1974 வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தால் எப்படி ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்வோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுப்போம், அந்த மாதிரி டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட MBBS இந்த மாதிரி MD முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு கிளினிக்கு போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்ணுறது, இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோப்சிலாம் பண்ணுறப்ப கூட இருந்து பார்க்குறது, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸ்னராக தான் அவரோட லைஃப் டாக்டர் லைஃப் கேரி பண்ணுறாரு. அப்போ போய் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் 1974 ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ப்ராக்டிஸ் பண்ணால் அடுத்த வருஷமே 1974 ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, 75 தான் அவரோட முதல் கொலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எதுக்காக கொலை பண்ணார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சாமல் இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட்லேயே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. என்ன காரணம்னா, சீரியல் கிளர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் இருப்பாங்க. ஒன்று சில பேருக்கு வந்து மோட்டிவ் இருக்கும், இந்த மாதிரி வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஸோ நான் அதை வந்து மற்றவங்க அதே மாதிரி கொண்டு அதிலிருந்து ரசிச்சுக்கேன் அப்படின்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு அந்த கேனிபலைசேஷன் சொன்னது, அந்த ரத்தத்தில் குளிக்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயத்தை சொன்னேன். ரெண்டாவது இருக்கிற சீரியல் கிளர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காக கொள்றோன்னே தெரியாது, ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இவர் வந்து ஒருத்தராக போய் தேடி கொண்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம லண்டன்லேயே இருக்கட்டும், அமெரிக்காலேயே இருக்கட்டும், இல்லை இந்தியாவிலே இருக்கட்டும், இப்போ ஆட்டோ சங்கல் ஆரம்பிச்சு எல்லாருமே பெரிய பெரிய வந்து சீரியல் கிளர்ஸ் தான். ஆனால் இவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு, ஆனால் இவருக்கு என்ன மோட்டிவ்னு கிடையாது. ஆனால் இவர்கிட்ட வர பேஷன்ஸை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நம்ம வெளியில் போனால் மாட்டிக்குவோம், இல்லை நம்ம அந்தளவுக்கு வந்து டைம் ஒதுக்க கிடையாது, நம்மகிட்ட வர பேஷன்ஸை கொண்டு நம்ம அதில் மூலியமாக ஒரு சீரியல் கிளர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ இப்படி தான் அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கப்ப 1985 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க ஒரு 3 வந்து இறந்ததை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் சரியான எவிடன்ஸ் வேணும்ல, இவர் என்ன பண்ணிங்கன்னா இவர் கொன்னதுக்கப்புறம் எதிர் கொள்றாரு, கத்தி வச்சோ இல்லை வந்து கடப்பாறு வச்சோ கொள்றது கிடையாது, ஹை மெடிசன் இந்த டோப்பமைன் மாதிரி எப்படி சாரி இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஹெராயின் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பெயின் கில்லர் அதிகமாக கொடுத்து இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு பெயின் அதிகமாக கொடுத்து அவங்க அதில் வச்சு கொள்றது. கொன்னது மட்டும் பத்தாம அவங்க எழுதியிருக்கிற அந்த சொத்து, ஏன்னா இவர் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டராக இருக்காரு, அது இல்லாமல் ப்ராக்டிக்கல் அந்த ஃபிசிக்கல் ஃபிசிஷியன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பல நாட்களாக வந்து கான்டாக்டில் இருப்பாங்க. திடீர்னு எடுத்தோம் நீங்கள் போய் ஒருத்தருக்கு வந்து ட்ரைனிங் பண்ண போகிறது கிடையாது, இல்லை போய் ஹவுஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வைத்தியம் பண்ண போகிறது கிடையாது, ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க, உங்களோட ஃபேமிலி டாக்டர் அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த இறந்து போனவங்க எல்லாருமே என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா 80% ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சவங்க. அந்த முதிர்ச்சி அடைந்தவங்க இப்போ நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இறக்குற வரைக்கும் நம்ம கூடவே வச்சுட்டு இருந்து பார்ப்போம், அப்பா அம்மா வந்து இறக்குற வரைக்கும் நம்ம கூடவே வச்சிருப்போம். ஆனால் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 65 வயசு பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் ஓல்டேஜ் ஹோம்ஸ் வந்து சேர்த்திருவாங்க, அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டாக எங்களை பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் அங்கே போயிட்டு வரப்ப அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போகுது, அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை எழுதி வாங்குறக்காக இவர் பண்ணுறாரு. முதல் விஷயம் எங்களை கொள்றக்காக பண்ணுறாரு,
ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக பண்ணுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கப்ப அந்த டாக்ஸி டிரைவர் போட்டு கொடுத்தப்ப இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் சரியான எவிடன்ஸ் இல்லை. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வயசாக இறந்துடுறாங்க வயசாக இறந்துறாங்க சொல்லிட்டு அவர் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டில் வந்து போட்டு கொடுத்துறாரு. அவங்களுக்கு உடனே கிரிமேஷன் சொல்லுவாங்க. கிரிமேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சுடுகாட்டில் எரிக்கிறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் எரிச்சிருவாங்க. பொதுவாக வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எரிக்கிற பழக்கம் தான் இருக்குது. ஸோ எரிச்சிருவாங்க, அந்த மாதிரி வயசானவங்க வந்து எரிச்சிடறாங்க. மற்றவங்களுக்கு டவுட் வரது கிடையாது. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சரியான எவிடன்ஸ் வேணும். நம்ம நாட்டில் வந்து கரப்ஷன் அது இதுன்னு லாட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் சரி, அந்த நம்ம பழமொழி சொன்னோம்ல, கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி இந்த எவிடன்ஸ் தான் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த டாக்டர் மேலே இதுதான்ப்பா எவிடன்ஸ், கரெக்டான எவிடன்ஸ், இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி இவ்வளோ தூக்கி உள்ளே போடலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட மாட்டாமே இருந்துச்சு. ஆனால் 1998 1975 ஆரம்பிச்சு 1998 வரைக்கும் இவர் மேலே எந்த கேஸும் ஃபைல் பண்ண முடியல, சரியான எவிடன்ஸ் இல்லை. ஆனால் சின்ன சின்ன ஐ விட்னஸ் நான் இங்கே பார்த்தேன், இவங்க சொந்தக்காரங்க காணாமல் போகிறாங்க, அதிகமாக வந்து இவர் கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற பல கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் 1998 ஒரு லாயர், ஒரு அம்மா இருக்காங்க, கிரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்க. இந்த அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப முதுமையான வயசு, இவங்களும் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ஒரு லாயர் கேத்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல தள்ளி இருக்காங்க. ஸோ இவர் தான் அந்த அம்மா அந்த கிரண்டி அவங்க வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக போய் பார்த்துட்டு வந்ததா ஐ விட்னஸ் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்களோட ஆட்டோப்சி ரிப்போர்ட்டை வந்து இவர் அதிகமாக எழுதி உடனே இவங்க வந்து கிரிமேட் பண்ணுறதுக்காக பார்த்துருக்காரு. ஆனால் அவங்க பொண்ணு லாயர் அப்படிங்கட்டி கொஞ்சம் விவரமாக இருந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்த பாடியை வந்து திருப்பி வந்து போஸ்ட்மார்ட்டம் மறுபடியும் ஒரு ஆட்டோப்சி பண்ணி பார்க்கும்போது இவர் அந்த பெயின் கில்லர், அந்த கேன்சருக்காக கொடுக்கக்கூடிய பெயின் கில்லரை வந்து அதிகமான அளவு கொடுத்து அவங்க வந்து கொண்டிருக்காரு. இது போக 375,000 லண்டன் டாலர் அதாவது பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கா அந்த அம்மா கையெழுத்து போட வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப எக்ஸாக்டாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப இவனால் ஸ்டார்டிங்கில் 13 மர்டர் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது உள்ளே போடுறப்ப 1998 வந்து உள்ளத்துக்கு போடுறப்ப இவர் மாதிரி 13 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இவரை அரெஸ்ட் பண்ண டைமில் தான் இவர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த பழைய ஆளுங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கூட இருக்கிற கொலீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்பலாம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அதிகமாக இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு, நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இவரால் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுது. ஆனாலும் ஜெயிலுக்கு போகிறப்ப எந்த ஒரு கூச்சநாச்சம் எந்த ஒரு பெரிய இதுவுமே இல்லாமல் கேஷுவலாக ஏதோ பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிற மாதிரி போயிருக்காருன்னு சொல்லிட்டு பல ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து அவங்க அம்மா அவங்க அவரை விட்டு போனதுக்கப்புறம் இவர் வந்து மென்டலாக ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு. ஆனாலும் பணமும் வேணும், அதே சமயம் நம்ம கொல்லணும் அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்காரு. ஜெயில் போனதுக்கப்புறம் யார்ட்டையுமே வந்து சரியாக பேசுறது கிடையாது, எதுவுமே இல்லாமல் தனிமையாகவே இருந்திருக்காரு. டாக்டர் அப்படிங்காட்டி அதிகமாக புக்கு படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரொம்ப வந்து பிடிச்ச வேலையை வச்சிருக்காரு. ஆனால் இந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து 1998 உள்ளத்துக்கு போடுறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. 2000 வந்து அவருக்கு உள்ள ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவர் கிட்டத்தட்ட 215 கொலைக்கு பக்கமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதனால அவர் சாகர வரைக்கும் வெளியிலே வர முடியாது, சென்டென்ஸ் டு டெத்துன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி வந்து கடைசி வரைக்கும் அவர் ஜெயிலே இருந்து சாக வேண்டியதான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்து மறுபடியும் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அது மாதிரி ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் 2004 அவர் 2000 உள்ள போகிறார். 2004 பார்த்தீங்கன்னா அவர் 58வது பர்த்டே வெடிஞ்சு அவருக்கு 58வது பர்த்டே. ஆனால் முந்தின நாள் நைட் 8 மணிக்கே பார்த்தீங்கன்னா அவரோட செல்லில் அந்த ஜெயில் அறையில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஸோ எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப காமாக இருப்பார், இவ்வளோ நாள் சாகாமல் திடீர்னு அப்படி சாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறையா இருக்குது. உள்ளே இருக்கிற போலீஸ்காரங்களுக்கும் அவருக்கும் சண்டை வந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட தங்கியிருந்த அவர் ரூம் மட்டும் தங்கியிருந்து பார்த்தீங்கன்னா அவரு ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ இந்த விஷயம் ஓவராலாக பண்ணிட்டு இன்னுமே இந்த கேஸ் வந்து சரியாக க்ளோஸ் பண்ணாமல் தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எது எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம பல சீரியல் கில்லர்ஸை பார்த்துருக்கோம். இப்படி பார்த்து நம்ம பேஷண்ட் நம்ம டாக்டர் நம்பி போகிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு கேன்சர், ஒரு HIV இருக்கு, இதனால வந்து டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ண போகிறோம். அந்த கேன்சர் பேஷண்ட்டை வந்து பர்டிகுலராக டார்கெட் பண்ணி பண்ணுற சீரியல் கில்லர்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் டெத் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் இவரை பற்றி கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சர்ச் ரிசல்ட் இவரில் அதிகமாக இருக்குது. ஏன்னா மற்ற சீரியல்ஸ்களை கம்பேர் பண்ணுறப்ப மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாபும் இருக்காது, வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருப்பாங்க, சில பேர் வந்து ரோட்டில் வந்து படுத்திருப்பாங்க, அதாவது ஹோம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் சீரியல் கிளராக வருவாங்க. சில பேர் டீச்சர்ஸாக இருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்ட கேஸில் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பட்லர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அந்த பட்லர் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 பேர் வந்துட்டுனா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன் படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்காரு. 18-25 வயசு பொண்ணுங்களை வந்து கொண்டது இந்த மாதிரி ரகரகமாக பிரிச்சிருக்காங்க. இவருக்கு வந்து நம்ம பார்த்த கேஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான கேஸ், ஏன்னா சொத்தும் வேணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி 10 சொத்தெல்லாம் அவர் கைப்பற்றிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனால் இதுதான் ஓவரலாக அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கலாம். பட் எது இதுக்காக வந்து நம்ம ஒன்றும் அறிவை வளர்த்திக்க போகிற கிடையாது, இது வந்து பெருசாக நம்மளுக்கு நாளைக்கு கொஸ்டினில் வரப்போறது கிடையாது. பட் உலகத்தில் இப்படிலாம் கூட சில மனுஷங்க இருக்காங்க, அதுவும் டாக்டர் மாதிரி படித்து கஷ்டப்பட்டு படித்து வந்தவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் தான் நீங்கள் சொல்ல வந்தேன். சப்போஸ் இந்த விஷயம் கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இல்லை வேறு எங்கே ஏதோ ஒரு படத்தில் இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி இதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டாபிக் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், சியர்ஸ், டேக் கேர்.